ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 8 அணிகள் விளையாட போறாங்க. இந்த 8 அணிகளையும் ஆட்டத்தையே மாத்தக்கூடிய அதிரடி மன்னர்கள் இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இதுல எம்எஸ் தோனி, சுரேஷ் ரெய்னா இருக்காங்க. எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டோட பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த அணி வந்து டெல்லி டேர்டெவில்ஸ். இதுல மேக்ஸ்வெல் இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட அதிரடி நட்சத்திர வீரர். இவங்க முன்னாடி பஞ்சாப் மும்பை அணிக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ டெல்லி அணிக்காண்டி விளையாட போகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அணி பஞ்சாப். பஞ்சாப் அணியில் யுவராஜ் சிங் இருக்காங்க. 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடித்தாங்க. இவங்களோட கிறிஸ்கெயிலும் இருக்காங்க. இவங்க பெங்களூர் அணியானது ஏலத்தில் விட்டதுனால பஞ்சாப் அணியை வாங்கியிருக்காங்க. அடுத்த அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இதில் ஆண்ட்ரூ ரசல் இருக்காங்க. 1 வருஷ தடைக்கப்புறம் இவங்க மறுபடியும் இந்த அணிக்கு வந்ததுனால ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. இதில் தொடக்க வீரர் ரோஹித் சர்மா இருக்காங்க. இவங்க இரட்டை சதம் அடித்த வீரர். இந்த டீமில் சூப்பரான ஃபினிஷர் கொடுக்கறதுக்கு ஹர்திக் பாண்டியா பொலாடி இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அணி ராஜஸ்தான் ராயல்ஸ். இதில் ஆஸ்திரேலிய டீம் கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் இருக்காங்க. இவங்க சூப்பராக விளையாடுற அதிரடி மன்னர். அடுத்து நம்ம பார்க்க போகிற அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், பிரண்டன் மெக்லம் இருக்காங்க. இந்தியாவோட கேப்டனான விராட் கோலி வந்து சூப்பராக விளையாடுறவங்க. ஏபிடி வில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கிரிக்கெட் 360 அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க எந்த கோணத்துலேருந்தும் சூப்பராக வந்து விளையாடுற ஒரு கிரிக்கெட் வீரர். அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டேவிட் வார்னர் இருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியா அதிரடி நட்சத்திர வீரர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.